வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். இப்படி எல்லாம் பேசினா அவர் பேச மாட்டாரு. உட்கார், யாரு என்ன? உக்ரைன்லயும் அந்த இன்னொரு நாடு என்ன, இங்க குண்டு போடுறாங்க பாரு, அந்த மாதிரி ஒரு வாயில இருந்து குண்டு தான் கிளம்பும். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் செயலில் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு ஜெயிலர் மாதிரி டபுள் மடங்கு படம் வந்துக்கிட்டு இருக்கோம். உண்மையான உச்சக நட்சத்திரம். அவர்கிட்ட கழுத உத வாங்கி எனக்கு பல நாள் இடுப்பு வலி வந்திருக்கு. அவருடைய வசனங்கள், அவர் பேசுகிற வசனங்களுக்கு பின்புலமாக மின்சாரம் பாய்ச்சிற வசனத்தை படைத்தவர். புரியல, தெரியாது இல்லையா பாப்பாவுக்கு? அவர் வசனங்களை கேட்டால் திரையரங்கில் இங்கே பாருங்க, மயிர் அப்படியே நிற்கும், மயிர் குச்சி எறியும். அப்படிப்பட்ட ஆளை லியாக்க தள்ளிகன் அனல் பறக்கணும், தீ பத்திக்கணும். வாருங்கள், மாண்புமிகு லியாக்க தள்ளிகன் அவர்கள். புரட்சிகரமான எழுத்தாளர் மாமா லியாக்க தள்ளிகன் அவர்களை அன்போடு வாழ்த்துறை வளங்கள் அளிக்கின்றோம். இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பெருமைக்குரியவர்களே, அரங்கத்திலே நிறைந்திருக்கின்ற அன்புக்குரியவர்களே, பத்திரிகை ஊடக சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். அனல் தெரிக்கிறனு மன்சூர் அலிகான் சொன்னார், நான் துவங்கியிருக்கேன், அதனால் முதல்ல தென்றலாகவே தொங்குவோம். நான் துவக்க உரை மாதிரி அமைஞ்சதுனால மன்சூர் அலிகானுடைய துவக்க காலத்துக்கு நாங்கள் கொஞ்சம் போயிட்டு வரேன். நான் அயுப்கான்கிற ஒரு உதவி இயக்குனர் எங்கிட்ட மன்சூர் அலிகான அறிமுகப்படுத்தி வச்சார், நடிக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கார் அப்படின்னு. என் வீட்டுக்கு வருவார் மன்சூர் அலிகான், அப்புறம் பைக்கில் வந்து பைக்கை நிறுத்திட்டு வந்து என் மனைவியை, பாபி ஒரு டீ கொடுங்கன்னு உத்தரவு போட்டு அறிமுகமான ஆரம்பத்திலேயே டீ வாங்கி கொடுத்துட்டு உட்காந்துட்டு போவார். இப்படி சில நாட்கள் அந்த தெருவில் இருக்கவங்க, சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆளுங்கிலேருந்து பாட்டியிலேருந்து கிளவியிலேருந்து, யார் தம்பி இவன் ஒரு மாதிரியாக வந்து இறங்குறான், ஒரு மாதிரியாக படியேறான், திரும்பி வரும்போது வேற மாதிரி போகிறான், இவன் பார்க்கவே வித்தியாசமாக இருக்கானே அப்படின்னாங்க. அப்போயெல்லாம் படத்தில் கேப்டன் பெருமானுக்கு கமிட் ஆகலை. நான் சொன்னேன், எங்கள் கம்பெனி படத்தில் நடிக்க போகிறாருண்டு, நீங்கள் வேணா பாருங்க, இவன் பெரிய நடிகனாக வருவான்னு. கேப்டன் பிரபாகரன் கமிட் ஆகிறதுக்கு முன்னாலே எங்கள் தெரு மக்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. நான் இப்ராஹிம் ராவுத்திட்ட போய் அறிமுகப்படுத்தினேன். பாலானந்த், மறைந்த பாலானந்தம் இவரை பற்றி சொல்லியிருக்காரு, அண்ணே மன்சூர் அலிகான் கேப்டன் பிரபாகரன் படத்தில் ஒரு புதுமுகத்தை வில்லனாக போடணுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். நடந்து வர செயல் பேசுகிற விதமெல்லாம் பார்த்துட்டு ராவுத்தருக்கு பிடிச்சி போய் ஓகேன்ட்டார். ரொம்ப ஹாப்பியாக, என்ன வந்து நம்ம கூப்பிட்டு போனோமே மன்சூர், ஒரு பெரிய படத்தில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு இல்லைனா நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கேன்னு ரொம்ப சந்தோஷம். மறுநாள் வந்து குட்லக் தியேட்டர், இப்போ ஃபோர் ஃப்ரேம், நானும் இப்ராஹிம் ராவுத்தரும் சத்யராஜன் நடித்த வேலை கிடச்சிருச்சு படம் பார்க்க போனோம். அதில் ஏழு எட்டு அடியாளில் ஒரு அடியாளம் நடிச்சிருக்காப்புல மன்சூர் அலிகான், வேட்டி சட்டை கட்டி மீசையெல்லாம் இல்லாமல் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டார் ராவுத்தர். என்னென்ன படமே நடிக்கலைன்னு சொன்னேன், நடிச்சிருக்கான் பொய் சொல்லிட்டானேன்ட்டார். ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே மௌனமாக வந்தார். படம் முடிஞ்சு என்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டார். மறுநாள் சாயங்காலம் நான் பாம்குற ஹோட்டலில் மனோபாலா சார் டிஸ்கஷனில் இருக்கேன், மன்சூர் அலிகான் உங்களை பார்க்க வந்திருக்கான்னு சொன்னாப்புல. வந்து என்னன்னு கேட்டேன், ராவுத்தர் வேணான்னு சொல்லிட்டார் என்னைய, நீ பொய் சொல்லி ஏமாத்திட்ட, நீ ஏற்கனவே நடிச்சிருக்க, நான் புதுமுகத்தை தான் வில்லனாக போடணும் அப்படின்ட்டாருன்ட்டேன். அப்புறம் ராவுத்திட்ட போய் சொல்லி கெட்டப் போட்டு டம்மி டைலாக் எழுதி நடிக்க வச்சு காமிச்ச பிறகு ராவுத்தர் உடனே ஓகேன்னார். கெட்டப் மாற்றினதுனாலையோ நான் டம்மி டைலாக் எழுதி கொடுத்ததுனாலையோ ஓகே பண்ணல, மன்சூர் அலிகாரன்ட்ட சரக்கு இருந்தது அதனால் ஓகே பண்ணார். சரி, ராவுத்தர் ஏன் ஓகே பண்ணாரு கெட்டப் மாத்தினதுக்கா, யார் ஜெயிப்பாங்கிற கணிக்கிற சரக்கு அவர்கிட்ட இருந்தது. அந்த கேப்டன் பிரபாகரனுக்கு மன்சூர் அலிகான் எழுதின வசனத்தில், லியாக்கத்தில் எழுதின வசனத்திலையும் சரக்கு இருந்தது.
ஒரு சாதாரணமான வந்த மன்சூர் அலிக்கான சாதாரண மாதிர செல்வமணிக்கும் சரக்கு இருந்தது. இந்த சரக்கு இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்ததுனால தான் இன்னைக்கு சரக்கு மேடையில் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். நான் அதாவது மன்சூர் அலிகானுடைய திரைப்பயணத்தில் எனக்கும் பங்கு இருக்கு, அதனால சரக்கோட லாபத்தில் நான் பங்கு கேட்க மாட்டேன். சரக்கு லாபம் வாங்குறவங்களுக்கெல்லாம் லாபம் கொட்டணும்னு நான் என்னுடைய ஆசையில தெரிவிச்சுக்கிறேன். நான் இல்லை, இந்த படத்தை பார்த்ததுமே நேரம் டாஸ்மாக்கு தான் போவாங்க எல்லாருமே. நீங்க ஷேர் வாங்க. இது மன்சூர் அலிகான எல்லாரும் வில்லன் நடிகராக தான் பார்ப்பீங்க. மன்சூர் அலிகான் வந்து வெறும் வில்லன் இல்லை, அவன் ஒரு கற்பனாவாதி, சிந்தனாவாதி, முற்போக்கு சிந்தனை உள்ளவன், மனசுல நேர்மையாளன், தூய்மையானவன், யாரா இருந்தாலும் தூச்சலா தட்டி கேட்கக்கூடிய ஆற்றல் மிக்கவன் தான் மன்சூர் அலிகானவன். எனக்கு மகிழ்ச்சி, இந்த முதல் கதையை என் வீட்டில் வந்து சொன்னாப்ல, வீட்டுக்கு வந்தாப்ல, அண்ணன் வீட்டில் இருக்கலான்னு கேட்ட வந்தேன், அண்ணன் இப்படி ஒரு கதை எடுக்க போறேன், நடிக்க போறேன்னா ரொம்ப ரிஸ்கான கதையை சொல்றேன் அப்படின்னு, அதானே மன்சூர் அலிகான் அப்படின்னாப்புல. அந்த ரிஸ்க் என்னங்கிறத நீங்க படத்துல பாத்தீங்க, ட்ரைலர்ல பாத்தீங்க, பாட்டுல பாத்தீங்க. இந்த மாதிரி துணிச்சல் இன்னைக்கு படம் எடுக்கிற வேற யாருக்குமே இருக்காது அப்படிங்கறத என்னுடைய கருத்து. நிச்சயமா அது உங்களுடைய கருத்தா இருக்கும். ஆனவே சரக்கு மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு மன்சூர் அலிகானையும் இயக்குனரையும் சம்பந்தப்பட்ட அத்தனை கலைஞரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.